அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட்டை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 வரணும். அதே போல் ஃபஸ்ட் டிஜிட் வந்து கண்டினியூஷனாக இருந்தது அப்படின்னா என்ன மெத்தடில் வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட்டை வந்து ஆட் பண்ணினீங்கன்னா 10 வரணும். அதே போல் ஃபஸ்ட் டிஜிட் சேமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இது என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணிங்கன்னா 10 வரணும். அதே போல் ஃபஸ்ட் டிஜிட் வந்து கண்டினியூஷனாக வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டிஜிட் 6+4 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 10 வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து 4க்கு அப்புறம் 5 வந்துருச்சு. ஸோ அதே போல் 84×96 வந்து 4+6 வந்து 10 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு அப்புறம் 9 வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து 2+8 வந்து 10 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறம் 11 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து மல்டிப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா, நம்ம 2 ஸ்டெப்ஸ்லேயே வந்து எப்படி ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 46×54 அப்படின்னு எடுத்துருக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஜிட் வந்து 6+4 வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. செகண்ட் டிஜிட் வந்து ப்ளஸ் பண்ணுறப்ப 10 வருது. ஃபஸ்ட் டிஜிட் வந்து கண்டினியூஷனாக வருது அப்படின்னா, இந்த மெத்தடில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிஜிட் வந்து 6+4 வந்து 10 வருது. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து கண்டினியூஷனாக வருது, அதாவது 4க்கு அப்புறம் இங்கே 5 வந்துருச்சு. ஸோ மல்டிபிகேஷன் முன்னாடி 4 இருந்ததுன்னா, மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் வந்து 5 இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 46 நீங்கள் எடுத்துக்கவே கூடாது, 54 தான் எடுத்துக்கணும். மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும், அதை எடுத்து நீங்கள் ஆன்சர் போட்டுருக்கோம். ஸோ 54 வந்து எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 50+4 வந்து நீங்கள் பண்ணலாம். அதே போல் 64 60+4, 74 70+4 அந்த மாதிரி, இல்லை 78 70+8 அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும், 50², 40². ஸோ 50²-4² பண்ணணும். ஸோ 50² பண்ணிங்கன்னா 2500, 4² பண்ணிங்கன்னா 16. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் டிஜிட் வந்து 4+6 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும்னா 10 வருது. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து மல்டிபிகேஷன் முன்னாடி வந்து 8 இருக்குதுன்னா, மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் 9 இருக்குது, கண்டினியூஷன் இருக்குது. ஸோ 8 இருக்குது, இதில் 9 இருக்குது. ஸோ இந்த மெத்தடிலே அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிகேஷன் முன்னாடி இருக்கிற 84 நம்ம எடுக்க மாட்டோம், மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் இருக்கிற 96 நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 96 வந்து 90+6 வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 90²-6². ஸோ 90² வந்து 8100, 6² வந்து 36. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 8064 தான் வந்து ஆன்சர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் டிஜிட் வந்து 2+8 வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10 வருது. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா, மல்டிபிகேஷன் முன்னாடி 10 இருந்ததுன்னா, மல்டிபிகேஷன் அப்புறம் 11 வருது. ஸோ அந்த கண்டினியூஷன் வருது. செகண்ட் டிஜிட் தான் நீங்கள் எடுத்துக்கணும், மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் எடுத்துக்கணும். மல்டிபிகேஷன் முன்னாடி இருக்கிறத நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் இருக்கிற அந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும், 118. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரிட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 110+8 அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ரிட் பண்ணலாம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 110²-8² அப்படிங்கிறத பண்ணுறோம். 110² வந்து 121.00-8² வந்து 64. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இதான் வந்து ஆன்சர், 120.36 இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் வந்துச்சுன்னா 2 ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சது வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.